ஹிந்தி கட்டாயமாக்கப்படுகிறதா? புதிய கல்விக் கொள்கைக்கு திடீரென மத்திய அரசு ஒப்புதல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு கடந்த ஆண்டு முதல் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது மோடி தலைமையிலான அமர்வு இந்த கொள்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வரும் ஜூலை 31 வரையில் பொதுமக்களிடம் இது குறித்து கருத்து கேட்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில தற்போது திடீரென ஒப்புதல் அளித்திருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு கல்வி திட்டத்தில் கட்டாயமாக சில மொழிகளை திணிப்பதில் ஆரம்பம் முதலே முனைப்பு காட்டி வருகிறது. குறிப்பாக இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கல்வியை புகுத்த தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து பல்வேறு தரப்பினரிடமும் கருத்து கேட்கும் வகையில் புதிய தேசிய கல்வி இந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வெளியிடப்பட்டு மக்களிடம் 30 கருத்து கேட்கப்படும் என்று மத்திய அரசு முன்பு அறிவித்திருந்தது. இதனிடையே ஜூலை 31 கருத்து தெரிவிக்கலாம் என்று அறிவித்த அரசு திடீரென புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்றியுள்ளது. அகரம் அறக்கட்டளையின் மூலம் பல மாணவ மாணவியர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கும் நடிகர் சூர்யா மற்றும் அவரது மனைவியும் நடிகையுமான ஜோதிகா இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். குறிப்பாக மும்மொழி கல்வி திட்டத்தின் மூலம் 3 மொழிகளை திணிக்க கூடாது என சூர்யா மற்றும் ஜோதிகா பேசியிருந்தனர். ஆரம்ப கல்வி திட்டத்திலும் கை வைத்துள்ள இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையானது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. அதில் 3 முதல் 8 வரையிலான கல்வி முறைக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 6 முதல் 14 வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் 2009 கல்வி உரிமை சட்டத்தின்படி இலவசம் மற்றும் கட்டாய கல்வி முறை அமலில் இருந்தது. ஆனால் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையானது அதற்கு மாறாக அமைந்துள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உயர்கல்வித்துறை குறித்து அனைத்திந்திய கணக்கெடுப்பு நடைபெற்றதில் உயர்கல்வியில் சேருபவர்களின் எண்ணிக்கை 2017-18 25.8% உள்ளது. இதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதால் உயர் வகுப்பில் சேர்வோரின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2035 உயர்கல்வியில் சேர்வோரின் எண்ணிக்கை 50% உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் மேலாக புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மும்மொழி கல்வி கட்டாயமாக்கப்படுகிறது. அதாவது இந்தி பேசும் மாநிலங்களில் இந்தி, ஆங்கிலம் அல்லது இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தி பேசாத மாநிலங்களில் அதாவது தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆங்கிலம் தவிர இந்தி உள்பட மும்மொழி திட்டம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் தான் தமிழகத்தில் இந்தியை திணிக்க கூடாது என்று எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து கட்டாயம் என்பது விருப்பம் என்று பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த நிலையில எந்தவித அறிவிப்பும் இன்றி தற்போது புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.